பேசும்போது ரெண்டு வார்த்தை சொல்லுனா வந்து கேட்பாங்க. நம்ம பாஷா பேசுறான் ஒருத்தன், யாரா இது? பிஜேபி மீட்டிங் அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் இந்த லாங்குவேஜ் இல்லையா? இங்கெல்லாம் வந்து ரொம்ப பக்தியோட அப்படியே இருந்து பேசி உடம்பு அதெல்லாம் வேலை கேட்பாரு. ரெண்டு ஓ போடணும். ஆமாண்ணா, உண்மை இல்லையா? ரெண்டு ஓ போட்டாதான் ஸ்ட்ராங்கா உட்காருவோம். டக்குன்னு சொந்து போய் உள்ள போய் மீட்டிங் முடிஞ்சு மீட்டிங் முடிஞ்சுதா போக வேண்டியதுதான். இங்க அப்படி இல்ல, ரெண்டு ஓ போட்டு பாரு, கரெக்டா சூப்பர்வா. இதுல என்ன பாயிண்ட் இருக்குன்னே தெரியாது அவனுக்கு. அந்த ஓ மட்டும்தான் காதல் விடுங்க. இவங்க இருக்காங்களே நம்ம நாட்டு மக்கள் திருத்தவே முடியாது. நீ எவ்வளவு வேணாலும் செஞ்சுப்பார். மௌன புரட்சி பண்ணுகிறார்கள் மக்கள் சொன்னாங்க. ஒரு மௌன புரட்சி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வேற வேலை எல்லாம் அமைதியா இருக்காங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப வர தேர்தல் பாருங்க, ஒன்னும் நடக்காது. பணம் கொடுத்த மாத்தி தான் ஓட்டு போடுவான் ஜாக்கிரம். எங்க அப்பா தான் தலைவருக்கு வந்து கலைஞர்னு பட்டம் கொடுத்தாரு. ஏன்னா அவரு நாடகத்தில் நடிச்சாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது செஞ்சா ஜனங்க ஏமாறுவான். இப்ப இவர் மூஞ்சி பார்த்தா தெரியலையா ஏமாறுவாரா இல்லையான்னு. இவர் ஏமாற மாட்டார் நமக்கு தெரியுது. ஒரு சில மூஞ்சி பார்த்தது தெரியும் ஏமாந்துருவான். கொஞ்சம் பேச முடியுங்க. மழை பெய்தியாருன்னா முடிஞ்சு போச்சு. சொல்ற கேளு பாட்டு எல்லாம் எங்கேயா ஓட்டு போட போறாங்க? நமக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. யோ, நீ செல்போன்ல பேசுறது கேக்குது, வல்லமா பேசு. நான் பேசுறது நீ கேட்ப, நீ பேசுறத நான் கேட்கறேன். பத்தியா ஏன்ச்சு நிக்கிற பாரு, நான் சொன்ன பத்தியா மழை பெஞ்சுதா? பெயில தெரிஞ்சுக்க, நாடகாரனுடைய லாங்குவேஜ் புரிஞ்சுக்க. போய் அடைக்கு போங்க. ரசிக மீட்டிங் பேசிட்டு இருக்கோம்.